என்னோட ஓட்டு ஒரு 6000 ஓட்டுக்கு மேலே இருக்குது. போனதுலேருந்து வந்து என்ஆர் காங்கிரஸில் ஜெயிக்கும்போது 12500 ஓட்டுக்கிட்ட வெற்றி பெற்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓட்டு இண்டிவிஜுவல் ஓட்டு இருக்குது, ப்ளஸ் காங்கிரஸ் ஓட்டு 8000 ஓட்டு இருக்குது. மேலும் வந்து பொதுவான ஓட்டு நான் வரணும், மக்களுக்கு சேவை செய்யணுன்றதை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பிஜேபி வந்து வெறுக்கிறாங்க, நம் கேஸு பெட்ரோல் அதனால் வந்து மீட்டு இதனால் வந்து மாணவர்கள் மக்கள் பொதுமக்கள் ஓட்டு நிறைய இருக்குது. அது சேர்ந்து வந்து வெற்றி வாய்ப்பை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70000 ஓட்டு வாக்கு வித்தியாசம் நம்ம வின் பண்ணலாம். பிஜேபியோடைய அதிருப்தி இங்கே புதுச்சேரியில் நிறைய இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வகையில் வாக்கு கிடச்சி அதனால் இந்த ஓட்டை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? அது ஒரு சின்ன சுயேட்சை நான் இருக்கும்போது ஒரு சின்ன குழப்பம் இருந்தது, அந்த குழப்பத்தினால அந்த ஓட்டு வந்து சிதறி போச்சு போனதில். அதில் என்னுடைய அவர் வச்சிருக்கிறதெல்லாம் என்னுடைய வாக்கு தான், அது அந்த சுயேட்சைக்கு வர வேண்டிய வாக்கு தான் அது வந்து அது அவர் ஓட்டுன்னு நினச்சிட்டு இருக்காரு, அது உண்மை இல்லை. அது இது என்னுடைய வாக்கு இருக்குது, அது கண்டிப்பாக வந்து இந்த தடவை வெற்றியை தரன்றது தான். இப்போ சப்போர்ட் நல்லா சிறப்பாக இருக்குது, ஒன்றும் இல்லை. காங்கிரஸோடைய விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்டு இவங்களோட ஓட்டு எல்லாம் நல்லாயிருக்கு, அவங்களோட கோஆப்ரேட்டிவ் நல்லாயிருக்கு. இப்போது அதில் நம்ம பிஜேபிக்கு எதிர்ப்பான அவங்க வந்து வாக்கு வந்து வாங்குறது மும்முரமாக அவங்க செயல்படுறாங்க, அவங்க ஏகிந்த சார்பாக. அதனால் என்னுடைய சேர்ந்த தொண்டர்களும் அதனோட சேர்ந்து பயணிக்கிறாங்க, அதனால் ஓட்டு வங்கி அதிகமாக இருக்குன்றது தான் என்னோடய நம்பிக்கை. வெற்றி பெறுவோம் நிச்சயம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில் வந்து எந்த பெரிய அளவு திட்டங்கள் எதுவும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பிஜேபி சார்பாக ரெண்டு பெரிய அளவில் தொடர்புடுது, உங்கள் தொகுதியில் நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்றீங்க, உங்கள் தொகுதியில் நீங்கள் அப்படி இருந்தனால எப்படி இருக்கு? பிஜேபி இருக்கும்போது அங்கே 2 வருஷம் வந்து பிஜேபி வந்து நாங்களும் இருந்தோம், என்ஆர் காங்கிரஸ் இருக்கும்போது ஒன்றும் வந்து மக்களுக்காக வந்து புதுச்சேரி மக்களுக்கு அவங்க ஒன்றும் செய்யலை. பாண்டிச்சேரியோடைய வருமானம் தான் அது வந்து டெவலப் ஆச்சு. ரெண்டாவது கவர்னருடைய தடை இல்லைன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் அதோடைய இன்கம்ல டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உதவி தேவை, ஸ்டேட்டோட ஷேர் இருக்குது, அதை வச்சு வந்து கவர்மெண்ட்டை நல்லபடியாக ரன் பண்ணலாம். அது வந்து பெரிய தடையாக வந்து கவர்னர் போனதில் இருந்தாங்க. இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டை முன்னாடியெல்லாம் இல்லை, இப்போ தான் அது நடந்திருக்கிற போது இனிமேல் இப்போ வருங்காலத்தில் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். சுடு தொகுதி வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் 5 வருஷம் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பல ரோடுகள் வந்து பல கோடிக்கணக்கில் வந்து ரோடு கல்யாண மண்டபம் இது பாலங்கள் நிறைய வேலைகள் மக்களுடைய ஸ்கீம் 4 லட்சம் ரூபா ஸ்கீமு ஆதி திராவிட சேர்ந்தவங்களுக்கும் பிற்படுத்த மண்டபத்துக்கு 2 லட்சம் ஸ்கீமும் வீடு கட்ட திட்டம் நிறைய பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நிறைய பண்ணி சர்வீஸ் பண்ணுங்க, அந்த சர்வீஸை சொல்லி ஓட்டு கேட்டுருக்கேன், அதெல்லாம் மக்கள் வரவேற்பு நல்லா இருக்கு. இப்போ இந்த பகுதி மக்கள் தண்ணீர் பிரச்சனைன்னு சொல்றாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? தண்ணீர் பிரச்சனை இருக்கும்போது அதிகமா இல்லை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், அது சம்மர் டைம் வரும்போது அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஆழ்துளை கிணறை வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல போர்வெல வைக்கணும், இல்லை 2-3 லேருந்து பைப்பை இறக்கணும். முன்னாடியே அதை பண்ணிட்டா குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது, ஒரு சிலவங்க அது தெரியாது, தெரியாமல் ஃப்ரீயாக இருக்கிற எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, அதனால அந்த தண்ணி தட்டுப்பாடு இருக்குது. இந்த வட்டம் வந்தால் நீங்கள் என்ன மேற்கொள்ள பணிகள்? குடிநீர் தான் மெயின், குடிநீர் தான். குடிநீர் வந்து அது எங்கே குடிநீர் கிடைக்கணும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு ஊசிக்கேரி சேர்ந்து ஒரு 30 கோடிக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம், அதுவும் செய்யாமல் இருக்காது. அது செய்வேன். வந்து கல்யாண மண்டபம் 10 கண்ணில் வந்து ஒரு 6 கோடி அளவில் வந்து 6 கோடி அளவில் ஏசி மண்டபம் பொதுவானவர்களுக்கு கட்டுறதுக்காக இருந்தேன், அதுவும் பூஜை போட்டு அது கடப்பில் ஆகுது, அதுவும் வந்து அதை பண்ணுவேன். இன்னும் நிறைய வீடு கட்டாமல் இருக்கிற பயனாளிகள் வீடு கட்டுறதுக்கு அது ஒரு திட்டத்தெல்லாம் செயல்படுத்தும். முக்கியமாக மாணவர்களுக்கு அவங்க தேவையான உதவிகளை கண்டிப்பாக நான் செய்வேன். மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கணும். அது நம்ம தொகுதியை சேர்ந்தவரும் கம்பெனியில் தொழிற்சாலைகள் நிறையா இருக்குது, அதில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அந்தந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த வேலையை வாங்கணும். இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்கும் அந்த வேலையை. நான் ஒரே குறிக்கோள் தான் வைக்கிறேங்க, போன 5 ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு கிடையாது, இந்த ஆண்டு எப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க? போன 5 ஆண்டாக வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். வேலை வாய்ப்புன்றது வருகின்ற பட்டதாரிகளை வந்து என்ன படிச்சிருக்காங்க, அது எந்த கம்பெனிக்கு அவர் செட் ஆவார், எந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, அது செட் ஆவார்னு பார்த்து தான் அந்த கம்பெனிக்கு அதை இது பண்ணணும். நான் எனக்கு ஒரு தொழிற்சாலை எனக்கும் ஒரு லிங்க் இருக்குது,
அதனால வந்து நான் கண்டிப்பாக அந்த ஒரு படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பை கண்டிப்பாக உருவாக்குவேன். நான் 95 அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கேன். அதுதான் என்ன பட்டா கிடைக்கலன்னு சொல்லி கேட்டுருக்காங்க மக்கள், நிறைய கூட அதான் சொல்றாங்க. ம் ரொம்ப வருஷமா இருக்காங்க, 10 வருஷம் ஒரே இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு பட்டாவே கிடைக்கல. பட்டா ஏற்கனவே நான் ரெண்டு லேண்ட் அக்வயர் பண்ணோம், ஒரு லேண்ட் பட்டா கொடுத்துட்டேன், இன்னொரு நாள் எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்ததால் அதை கொடுக்க முடியாது போச்சு. அதுவும் இந்த 5 வருஷம் அவங்க ஏன் அதை அந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கலான்னு தெரில. அவர் பாஜகவில் சேர்ந்துட்டார் அவர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. அதனால் வந்து இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடனே முதல் வேலையை அதை தான் செய்வேன் கண்டிப்பாக. சரி.